வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ். நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா தமிழ் அண்ட் ட்ரீம் லெவன் அப்படின்னு சர்ச் பண்ணாலே நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதற்கு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வந்து எஸ்எல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஐபிஎல் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 6 ஜிஎல் டீம் கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா 1 ரூபாயில் 2 ரூபாயில் 20 கோடி ரூபா ட்ரீம் லெவனில் பரிசு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாமலே நம்ம நிறையா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு சில ஆப்புகள் யூஸ் பண்ணால். ஸோ அதுக்கான பிளான் படி தான் நான் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெக்கார்டோடு நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டீம்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூஸருக்கு நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும் இந்த ஐபிஎல் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால தான் நீங்கள் இது என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய யூஸருக்கு ஒவ்வொரு மேட்சுக்கும் நான் 1000 ரூபா கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் நான் கொடுக்குறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து சும்மா ப்ரைவேட் கண்டெஸ்ட் கிரியேட் பண்ணி எந்த ஒரு மொக்கையாக ஒரு கொஸ்டின் கேட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ ஈஸியாக ஒரு இது வச்சுருக்கேன். அதாவது தமிழ்நாடு தான் யூசரோட ஆப் தான் இந்த இது, அந்த அண்ணனோட ஆப் தான் இது. ஸோ ஸ்போர்டஸி ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அவங்க மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த இதுக்கு எலிஜிபிள். அப்படி என்ன ப்ரோ இந்த கண்டெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எத்தனை டீம் போட்டு வேணாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆனால் இப்போ 1வதுலேருந்து 10வது இடத்துக்குள்ளே நீங்கள் இந்த கண்டெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா என்னோடய டெலகிராமில் என்னோடய பாட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக 1000 ரூபா கொடுத்துட்றேன். ஸோ அந்த 10வது இடத்துல நீங்கள் 10வது இடத்துக்குள்ளே நம்மளோட யூஸர் 10 பேர் இருந்தாலும் நான் கொடுக்குறதுக்கு ரெடி. ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கண்டெஸ்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ஏன்னா இந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் இது விளாட்றது மூலமாக உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீடர் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 6 வாரத்தில் நடக்கக்கூடிய லீடர் போர்டில் நீங்கள் இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு இதில் கொடுத்தேன் தவிர, ஏன்னா எனக்கு ஒரு யூஸ் இருக்குது, அதில் மூலமாக உங்களுக்கும் ஒரு யூஸ் வேணும் அப்படிங்கும்போது ஒரே கல்லில் 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுதான். ஸோ நீங்கள் என்னோடய கிவ்வேலையும் வின் பண்ணலாம், அவங்க ஆப் கொடுக்குற ஸ்போர்டஸி ஆப் கொடுக்குற இதில் நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ அதனால் 10வது இடத்துக்குள்ள வரைக்கும் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ மொத்தமே 1200 பேர் தான் விளாட போகிறாங்க. ஸோ நம்ம 10 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இது நல்ல ப்ரைஸாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓன் டீம் போட்டு வின் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கான இது கொடுத்துருக்கேன். முக்கியமாக சென்னையிலேருந்து டியூப்ளெக்ஸ் ஆடுறது பிளேயிங் லெவலில் இருக்கிறது கஷ்டம் இருந்தாலும் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ ரெய்னாவை பற்றியான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மேட்ச்சு, அடுத்து இன்னிங்ஸு, அதுக்கடுத்து ரன்னு, அடுத்து ஹையஸ்ட் ஸ்கோரு, அதுக்கடுத்து ஆவரேஜ். இதே தான் ஆல்ரவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கும். அது என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற காலம் மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ சாம் கரூன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் சகார், சகுல் தக்கர், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7 மேட்ச்சு 7 இன்னிங்ஸு 8 விக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மும்பைக்கு பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, டிகாக்கு, ஹர்திக் பாண்டியா, குருணல் பாண்டியா, பும்ரா, போல்டு. ஸோ எல்லா டீம்லேருந்துமே 2 பேட்ஸ்மேன், 7 ஆல்ரவுண்டர் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ஸ்டேட்டஸையும் செக் பண்ணி தான் நான் அந்த ஜிஎல் டீம் மேக் பண்ணியிருக்கேன். சும்மா கண்டதை மேய்ஞ்சிட்டு வந்து ஒன்றும் டீம் எடுத்துரல. ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு அனலைஸ் மூலமாக தான் நான் டீம் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 11 கண்டெஸ்ட் போட்டிருக்கேன், ஆனால் உங்களுக்கு ஷேர் பண்ணது பார்த்திங்கன்னா வெறும் 6 டீம் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, 6 டீம் போதும். அதாவது ஹை இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் 20 கூட போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் 11 போடுறேன், 1-1 ராசியாக இருக்குது. ஸோ நீங்கள் 6 டீம் போட்டால் கூட போதுமானது தான். ஸோ ஃபஸ்ட்டு டீம் பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட கிராண்ட் லீக் டீம் நம்பர் 1. ஸோ இதான் நம்மளோட கிராண்ட் லீக் டீம் நம்பர் 1. ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா மோயின் அலி, வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டிகாக வச்சு கொஞ்சம் சேம் இதாக ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு விதமாக ஒரு கான்செப்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், 3 பவுலர். ஸோ இங்கேயும் சென்னையிலேயே 3 பவுலர், இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேட்டிங், இங்கேயும் 3 பேட்டிங் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கிராண்ட் லீக் டீம் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சேம் கேப்டன் வைஸ் கேப்டன் தான். என்ன ப்ரோ அதே கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோயின் அலி சென்னை கூட லாஸ்ட்டு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 58 ரன் + 2 விக்கெட் எடுத்தார் மோயின் அலி. அதனால் மோயின் அலியை வந்து மறுபடியும் கேப்டனாகவே ட்ரை பண்ணுங்கள். ஹர்திக் பாண்டியாவை கொஞ்சம் ரிஸ்க்காக நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கிராண்ட் லீக் நம்பர் 3, இதை பார்த்தீங்கன்னா முக்கியமான எல்லா ஆல்ரவுண்டருமே கவர் பண்ணியாச்சு, 4 ஆல்ரவுண்டரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை டீமோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் கம்பேர் பண்ணும்போது மும்பை. அதாவது
சிஎஸ்கே வந்து கொஞ்சம் ஒன் சைடாக வின் பண்ணால், அதாவது மும்பையை வின் பண்ணுறது கஷ்டம், இருந்தாலும் வின் பண்ணிட்டாங்கன்னா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டீம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பையில் ஒரு மூணு பேட்டிங் எடுத்திருக்கோம், சிஎஸ்கேயில் மூணு பேட்டிங், மூணு பவுலிங், இங்கே வந்து ரெண்டு பவுலிங் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் சென்னை டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கிராண்ட் லீக் நம்பர் 4, இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து கிராண்ட் லீக் நம்பர் 5. சூரியகுமார் யாதவை கேப்டனாகவும் ஜடேஜாவை வந்து வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை சூரியகுமார் யாதவ் நல்லா ஆடினார்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒருத்தர் இருப்பார். அதனால் ஸோ ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ஸோ டோனியை வந்து எதுக்கு எஸ்எல்ல பிக் பண்ணல, நீங்கள் வந்து அவரை வந்து லெஜெண்டு கிஜெண்டுங்கிறீங்க, அப்புறம் ஏன் எஸ்எல்ல பிக் பண்ணாமல் இருக்கிறீங்க, பிக் பண்ண வேண்டிதான் அப்படிங்கிறாரு. அண்ணே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இது வந்து ட்ரீம் லெவன். ஸோ ட்ரீம் லெவனுக்கும் ஒரிஜினல் கிரிக்கெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டோனி வந்து உண்மையில் ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டர், அவர் டீமை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறதில் அவர் பெரிய ஆள். ஆனால் ட்ரீம் லெவன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா டோனி வந்து உண்மையிலே சுத்த சைவர் அப்படின்னு நானே சொல்லுவேன். ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒன்றும் பாயிண்ட் ஒன்று எடுத்து கொடுக்க போகிறதில்ல, இப்படி ஓவராக பேசுகிறதால நாளைக்கு என்னவோ பாயிண்ட்டு பயங்கரமாக வாங்கி கொடுத்துறாம. ஸோ இருந்தாலும் டோனி எப்போவுமே ஒரு லெஜெண்டு தான். ஸோ நீங்கள் சொல்கிறதுனால அவர் லெஜெண்ட் இல்லாமல் வாயிட மாட்டார். ஸோ அந்த கமெண்ட்டுக்காக அந்த ரிப்ளை பண்ணேன். ஸோ டோனி வச்சு எடுத்திருக்கோம், கேப்டன் ஜடேஜா, வைஸ் கேப்டன் வந்து ட்ரெண்ட் பால். ஸோ ரெண்டுமே பேட்டிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துவது என்னவென்றால், நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஸ்மால் லீக் வந்து ஸ்போர்ட்டசி, விசன் லெவன், ஃபேண்டஃபைட், பேட் பால், மை ஃபேப்லன் இந்த மாதிரி ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். நான் மை ஃபேப்லன் இதெல்லாம் நான் எதுவுமே ப்ரொமோட் பண்ணதே இல்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரியல் லெவன் இதில் இந்த மாதிரி ஆப்பில் ப்ளே பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. கிராண்ட் லீக் மட்டும் கண்டிப்பாக ட்ரீம் லெவனில் ப்ளே பண்ணிக்கோங்க, 20 கோடி அதனாலே நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 6 ஜிஎல் டீமை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. என்னோட கிவ்அவே வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எந்த கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் மட்டும்தான் நான் வந்து அலோவ் பண்ணுவேன். ஸோ 6 ஜிஎல் டீம் கொடுத்துருக்கோம், ஸோ பக்காவாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நான் வந்து டெலகிராமில் நான் அப்லோட் பண்ண முடிஞ்சால் நான் ஜிஎல் டீம் அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா டைம் இருக்காது. ஏன்னா நானே 11 டீமுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் எடிட் பண்ணணும், விஷன் லெவலில் எடிட் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு டைம் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் வந்து 6 ஜிஎல் டீம் வந்து டெமோ டீமாக கொடுத்துருக்கேன். ஒருவேளை பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னா நான் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்கேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது நான் சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக் சொல்கிறேன், அதாவது இப்போ இது ஒரே மேட்ச்சில் வந்து நம்ம எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறது வந்து பெரிய முட்டாள்தனம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் மறுபடியும் நல்லாவே சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, 1000 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரே மேட்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட்டாகிறாங்க. நிறைய இப்போ நியூ யூஸர் வருவாங்க, அதாவது ஐபிஎல்னாலே நிறைய பேர் ட்ரீம் லெவன் ஆட வருவாங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து 10 டிவைட் பண்ணிங்க, டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது ஒரு மேட்ச்சுக்கு வந்து நமக்கு வந்து 100 ரூபான்னு கிடைக்கும். ஸோ இதோட இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் ஒரு மேட்ச்சுக்கு, அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வின் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு ஜிஎல்ல ஜாயின் பண்ணால் முட்டுறாங்க. அன்றைக்கி ஒரு நண்பர் புலம்புனார், உமன்ஸ் மேட்ச்சில் ப்ரோ இந்த டீம் தான் ப்ரோ ட்ரீம் டீமே, ஆனாலும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், மிஸ் பண்ணதை மிஸ் பண்ணது தான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ஜிஎல் டீம் எப்போவுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லக்கு வந்து வாழ்க்கையில் லக்கு எப்போவுமே கிடைக்காது, ஒரு டைம் தான் கிடைக்கும். அதனால் அந்த லக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஜிஎல் டீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி டேர்ன் ஆயிரும். ஸோ அதனால் ஒரே ஒரு ஜிஎல் டீம் மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இதுக்காகவாச்சும். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை நண்பா. ஸோ ஆனால் உங்களோட ட்ரீம் லெவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.